விஜய் எதுக்காக 2026 வந்து 2024 வராமல் 2026 வர்றார்? அவருடைய ஃபோக்கஸ் தமிழ்நாட்டு மக்கள். அவர் பெருசாக கணக்கு போடுறார். விஜயும் சீமான் அவர்களும் சந்தித்திருக்கிறார்கள். 2 மணி நேரம் ஓஎம்ஆர் ஈசிஆர் ஓஎம்ஆர் ஈசிஆர்னு சுற்றி சுற்றி வந்திருக்காங்க. விஜயே வண்டி ஓட்டிட்டு கார்லேயே பேச்சுவார்த்தை. ஒரு பக்கம் ரகசியமாக விஜய் கட்சியுடன் மார்க்சிஸ்ட் கட்சி பேசிக்கொண்டிருக்கு. விஜய் சீமான் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். விஜய் முதல்வர் சீமான் துணை முதல்வரான்னு கேட்டால் நீங்கள் உடனே சீனியராக இருக்கிற சீமான் வந்து எப்படி ஒத்துப்பாருன்னு கேட்பீங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக அரசியல் பத்திரிகை நிறுவனர், இந்தோனேசியா ஜனாதிபதியின் முன்னாள் கௌரவ ஆலோசகருமான மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். வரவேன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆ, இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நேற்று தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் அவர்கள் பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் உதவித்தொகை விருதுகள்லாம் கொடுத்து கௌரவிச்சிருக்காரு. அரசியலுக்கான ஒரு அடித்தளமாக தான் இது இப்போது பார்க்கப்படுது. ஏன்னா போன வருடம் பண்ணியிருந்தார், ஆனால் அப்போது கட்சி ஒன்றும் அறிவிக்கலை. இப்போது ஒரு கட்சியின் தலைவராக வந்து இதை கொடுக்குறாரு, ஒரு அரசியலுக்கான அடித்தளமாக இதை பார்க்கலாமா? கட்டாயம் வந்து அவர் அந்த அரசியல் பயணத்தில் வந்து இது அடுத்த ஸ்டெப் வச்சுருக்காரு. முன்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இது மாதிரி பண்ணியிருந்தார். அப்போவே அவருக்கு கட்சி ஆரம்பிக்கணுன்ற எண்ணத்தோடு தான் பண்ணார். இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட மாணவர் அணி, வழக்கறிஞர் அணி, மகளிர் அணியெல்லாம் வந்து ஒரு 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 மூத்த கட்சி எப்படி வந்து அந்த ஸ்ட்ரக்சர் பண்ணணுமோ அதெல்லாம் புத்திசாலித்தனமாக பண்ணிட்டார். அந்த வகையில் தம்பி விஜயை வந்து பாராட்டணும். ஏன்னா பல பேர் வந்து 10 வருஷம் 20 வருஷம் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் செய்கிற விஷயத்தை வந்து முன்கூட்டியே திங்க் பண்ணி செய்கிறாருன்னா அவருடைய அந்த பிற்கால கண்ணோட்டம், அந்த எதிர்நோக்கு பார்வை வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்குது அப்படின்னு அந்த வகையில் பாராட்டும். அதுக்கப்புறம் அவர் வந்து 2026 தேர்தலில் வந்து அவர் எங்கே கூட்டணி சேர்றாரு, இல்லை வந்து தனியாக நிற்கிறாரா, இல்லை என்ன ஓட்டு வாங்குறாரு, மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கிறாங்க, இது இப்போ சொல்லக்கூடிய எதுவுமே கணிக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஆனால் அவர் வந்து சரியான பாதையில் போகிறாரு, எந்த பக்கமும் பிடி கொடுக்காமல் போகிறாரு. அதுதான் ரொம்ப அவருடைய, இப்போ அவரை பற்றி எதிர்பார்ப்புகள் அதிகமாகிறதுக்கு காரணமே முதல்ல வர அவர் கட்சி ஆரம்பிக்கிற டயத்தில் இவர் பிஜேபியோட பி டீம்னு சில பேர் சொன்னாங்க. ஆமாம். சில பேர் திமுகவுடைய பி டீம்னு சொன்னாங்க. ஆக இப்படி பரவலாக வந்து இது எல்லாமே வந்து யூகங்கள் தானே தவிர கணிப்புகள் இல்லை, தகவல்கள் இல்லை. இப்போவும் பார்த்திங்கன்னா ஒன்று என்னுடைய கணிப்பு, இது யூகம் இல்லை, ஓரளவுக்கு கணிப்பு என்னுடைய அனுபவத்தில் உள்ளது, அவர் திமுகவுடன் கூட்டு சேர வாய்ப்பு இல்லை. எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? இப்போது விஜய் எதுக்காக 2026 வந்து 2024 வராமல் 2026 வர்றாரு? அவருக்கு வந்து பாராளுமன்றம் வந்து எம்பியாக போய் டெல்லியில் உட்கார்றதுக்கு அவரோ அவரோட கட்சியினரோ உட்கார்றதுல ஒரு இப்போ ஒன்றும் பெரிய அவசியம் இல்லை. இப்போது அவருடைய ஃபோக்கஸ் தமிழ்நாட்டு மக்கள். ஏன்னா டெல்லியில் போய் அவர் வந்து எம்பி விஜய்னா அவர் யாருக்கு தெரிய போகுது? தமிழ்நாட்டு மக்கள்லாம் அவருக்கு ஒரு பெரிய, இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுக்கு அடுத்தது சூப்பர் ஸ்டார் விஜய்னு பேசப்படுற அளவுக்கு வந்தார். இதில் வந்து நம்ம யார் வந்து ரியல் சூப்பர் ஸ்டார் இது இதெல்லாம் அது எல்லாருக்கும் சொல்லுவாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஸ்டார்னு சொல்லி அது விட்டுருங்க. கண்டிப்பாக ஒரு 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 மிகப்பெரிய அவருக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது, கூட்டம் இருக்குது, அது உண்மை. அப்போது அதை மொபிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணி அவர் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வரணுன்னா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு எம்எல்ஏவா விஜய் வர்றதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட போகிறாரு? தமிழ்நாட்டில் ஆட்சியில் அமர வேண்டும். அது 2026 இருக்கலாம், இல்லை ஒரு கால் மிஸ் ஆச்சுன்னா 2031 இருக்கலாம். 2026 அவர் வந்த உடனே திமுகவை தள்ளிட்டு, அதிமுகவை தள்ளிட்டு, பாஜகவை தள்ளிட்டு விஜய் தூக்கி உட்கார வச்சுருவாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த கணிப்போ எதிர்பார்ப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும், மிகைப்படுத்தலாக இருக்கும். 2026 அவர் வந்து விஜய் ஒரு அவர் ஒரு கணிசமான ஓட்டுக்கும் கணிச வாக்கு வங்கியும் இல்லை அது சீட்டுகளும் வாங்கி அடுத்தது இவர் வந்தால் என்ன அப்படின்னு வரக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்குவது தான் அவருடைய திட்டமாக இருக்கணும். இதை மீறி அவர் ஏதாவது ஒரு கூட்டணியில் வந்து அந்த கூட்டணி ஆட்சி அமைச்சு அதில் அவர் கலந்துக்கிறாரா இல்லையா அது தெரியாது. அது வந்து எந்த பக்கம் எப்படி கூட்டணி அமையுதுன்றது அந்த பர்முடேஷன் காம்பினேஷன் உங்களுக்கு தெரியும். நேற்று வரைக்கும் எதிரியாக இருந்தவங்க இன்றைக்கி நண்பராகலாம், மறுபடியும் நாளைக்கு எதிரியாகலாம். இது எல்லா திமுக பிஜேபி காங்கிரஸ் இங்கே உள்ள மற்ற கட்சிகள் விசிக்க எல்லாத்துக்கும் இது பொருந்தும். இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ நம்ம விஜய் மேட்டருக்கு வருவோம். ஸோ இவருடைய ஃபோக்கஸ் 26. 26 என்ன ஃபோக்கஸு? ஒரு 4 எம்எல்ஏ வாங்கினா போதும் இல்லை, அவர் பெருசாக கணக்கு போடுறாரு.
ஏன் பெருசாக கணக்கு போடுறாருன்னு சொல்கிறேன், ஒரு மூத்த கட்சி எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணுமோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை ஏற்கனவே கடந்த 2 வருஷங்களில் கொண்டு வந்துட்டார். மாணவர் அணி, மகளிர் அணி, வழக்கறிஞர் அணி, இப்படி எல்லா அணியும் கொண்டு வந்துட்டார். அதே மாதிரி இந்த சமூக இதெல்லாம் செய்கிறார். உலக பட்டினி தினமும் என்னமோ அன்றைக்கி வந்து அன்னதானம் பண்ணார். ஆமாம், தெளிவாக அதாவது நல்லது செய்தால் என்றைக்குமே நம்ம அதை வாழ்த்துறோம். அதே சமயத்தில் அதில் அரசியல் நோக்கு இருக்குது, ஆனால் 100% அரசியல் நோக்கத்தோடு தான் பண்ணுறாரு. ஏன் அப்படி அன்னதானம் பண்ணணும், பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்கணும்னா அவர் நடிகராக இருக்கும்போது கொடுத்துருக்கலாம். வந்துட்டு இப்போ கொடுக்குறாரு. அதாவது முன்னால் வந்து அரசியல் நோக்கமே இல்லாத போது அப்போ கொடுத்துருக்கலாமே, இப்போ கொடுக்குறாருன்னா அரசியல் நோக்கம். இதை வந்து நம்ம ஒன்றும் குறை சொல்லலை. அரசியல்னா இப்படி தான், அது ஒரு இமேஜ் பில்டப் தான். அந்த இமேஜ் பில்டப் கரெக்டாக பண்ணுறாரு. ரைட்டு, இப்போ இங்கே நீங்கள் கேட்குற விஷயத்துக்கு வருவோம். என்னென்னால் முதல்ல வந்து முக்கியமான நிகழ்வுகளில் பார்த்தீங்கன்னா, சீமான் வந்து இது வரைக்கும் வந்து எல்லா இதுலேயும் வந்து தனியாக தான் நின்றுருக்கார். ஆமாம், எந்த பக்கமும் கூட்டணி சேரலை. அவர் எல்லாரையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். திமுகவும் விமர்சனம் பண்ணியிருக்காரு, அதிமுகவும் விமர்சனம் பண்ணியிருக்காரு, பிஜேபியும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டில் காங்கிரஸை பெருசாக விமர்சனம் பண்ணுறதுக்கு விஷயம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அது திமுக கூட்டணின்னு வரும்போது அது வந்துடுது. ரைட்டு. ஆனால் சமயம் இப்போ ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னால் விஜயும் சீமான் அவர்களும் சந்தித்திருக்கிறார்கள். வெளியில் சந்தித்தா அது வந்து பரவும் அப்படின்றதுனால விஜய் காரை ஓட்டிக்கிட்டு சீமானை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு 2 மணி நேரம் ஓஎம்ஆர் ஈசிஆர் ஓஎம்ஆர் ஈசிஆர்னு சுற்றி சுற்றி வந்திருக்காங்க. விஜயே வண்டி ஓட்டிக்கிட்டு கார்லேயே பேச்சுவார்த்தை, டிரைவர் கூட வச்சுக்கல. டிரைவர் வச்சா அது லீக் ஆகும்ல. ஆமாம், அது எப்படியா இருந்தாலும் வெளியே போயிடும்ல. அதுக்காக விஜய் வண்டியை ஓட்டிகிட்டு சீமான பக்கத்தில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு 2 மணி நேரம் வந்து காரை விட்டு இறங்காமல் ஓஎம்ஆர் ஈசிஆர் உங்களுக்கு இப்படியே ஈசிஆரில் போய் அப்படி கிளம்பாக சுற்றி அப்படி மறுபடியும் ஓஎம்ஆரில் வந்தால் மறுபடியும் ஒரு ரவுண்டு 2 மணி நேரம்ன்றது சர்வசாதாரணமாக டிராஃபிக்கில். அப்போ தனியாக பேசியிருக்காங்க. ஈவன் ஒரு புஷி ஆனந்தையும் அவர் பக்கத்தில் வச்சுக்கல, சீமான் வேறு யாரையும் பக்கத்தில் வச்சுக்கல. அப்போ ஒரு தனிப்பட்ட முறையில் பேசியிருக்காங்க. என்ன வந்து சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து அதாவது சீமான் வந்து இப்பொழுது அடுத்தது வந்து இனிமேல் தனியாக நின்று செலவு பண்ணி பிரயோஜனம் இல்லை, அடுத்த கட்ட நகர்வு வந்து வித்தியாசமாக சிந்தனை பண்ணுறாருன்னு. வித்தியாசனம் பண்ணும்போது அவர் திமுகவோட கூட்டணி சேர முடியாது, அதிமுகவோடையும் அவர் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பிஜேபியோட சேர்றதுக்கு அதாவது சேர மாட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன், குறைந்த வாய்ப்புகள். இல்லை, நேற்று அவர் வரும்போது நெத்தியில் ஒரு திலகம் இருந்தது இல்லை, அது விஜய். அதான் விஜய் அவர்கள் அந்த திலகம் வச்சிருக்கிறது ஏதோ ஏதோ ஒன்று குறிக்குதுன்னு பேசப்படுது. நாங்கள் தான் வரேன். நான் நீங்கள் சொல்கிறத என்னோட பாயிண்ட்டுக்கு வர்றீங்க, அந்த பாயிண்ட்டுக்கு தான் வர்றேன். அதனால தான் நான் சொன்னேன், சீமான் வந்து திமுக அதிமுகவோட கூட்டு சேர மாட்டார், ஆனால் பிஜேபியோட கூட்டு சேர மாட்டாருன்றது உறுதி இல்லை அப்படின்னு நான் சொன்னதே இங்கே தான் வர்றேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து மோடி தான் ஆட்சியில் இருக்கார். ஆமாம், பிஜேபி தான். அடுத்த 5 வருஷம் சும்மா சொல்லலாம், அவர் 6 மாதம் தாங்க மாட்டார், 1 வருஷம் தாங்க மாட்டார். 273 யார்கிட்ட இருக்குது? இந்த பக்கத்தில் எங்கேயாவது இருக்கா? எதிர்கட்சியில் எங்கேயாவது இருக்கா? கூட்டினா கூட வரமாட்டேங்குது இல்லையா? அப்புறம் இவங்க எப்படி ஆட்சிக்கு வருவாங்க? பிஜேபியிலேருந்து 100 பேரையோ 50 பேரையோ வந்து காங்கிரஸுக்கோ இல்லை வேறு ஏதாவது கட்சிக்கோ பிரித்து எடுத்துகிட்டு போகிற சூழ்நிலை 100% இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், அடிமட்ட மக்களுக்கு தெரியும். அப்போது இந்த ஆட்சி பிஜேபி ஆட்சி தான் மத்தியில். அப்போது யார் இங்கே வந்து மாநிலத்தில் வரணும்னு நினச்சாலும் அந்த பிஜேபியுடைய ஓரளவுக்கு இணக்கமாக நேரடியாக, ஏங்க திமுகவே வந்து பிஜேபி ஜெயித்த உடனே டிஆர் பாலு சார் அனுப்பிச்சு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்கள் பின்னால் இருக்கோன்றதை வந்து ரகசியமாக சொல்லிட்டு வந்தாருன்றதை நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்கோம், முன்னால் இங்கே தம்பி விஷாலோடு பேசும்போது நினைக்கிறேன். அது வந்து நம்ம இதில் சேனல் ஃபைவ்ல. அப்போது எதிர்கட்சி எதிர்கட்சின்னு சொல்லிக்கக்கூடிய அந்த திமுகவே வந்து எதுக்கும் இருக்கட்டும்னு பிஜேபி பல அந்த இணக்கம் எதுக்காக தேவை அவர்களுக்குன்றது உலகம் அறிந்த விஷயங்கள். அவர்கள் பேரில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் வழக்குகள்லாம் இருக்கும்போது, அப்படி இருக்கும்போது சீமானுக்கு ஒன்றும் வழக்கு இல்லை, குற்றச்சாட்டு இல்லை, மற்ற தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டு வர்றது அதெல்லாம் விட்டுருங்க, அது வேறு. நான் சொல்கிறது அரசியல் ரீதியாக. அப்போது சீமானுக்கு வந்து பிஜேபியோட வேறு வழி இல்லைன்னா இணக்கமாக போகிறதுக்கு அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இது சீமானை பொறுத்து. சீமான விஜய் வந்து இப்போது கம்ப்ளீட்டாக அன்கமிட்டட். ஆமாம், யாருக்கிட்டையும் அவர் கமிட் ஆகலை, யாருக்கிட்டையும் அவர் பேரம் பேசினதாவோ இல்லை யாரை நம்பியும் அவர் இறங்கலை. அவர் தன்னுடைய ரசிகர் கூட்டத்தை நம்பி மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை, திமுக அதிமுக தாண்டி ஒரு மாற்றத்தை, 3வது ஒரு அணி ஒன்றை எதிர்பார்க்கிறார்கள்.
அந்த மூன்றாவது அணியாக அதைத்தான் அண்ணாமலையும் வளர்த்துக்கிட்டு வர்றார் பிஜேபியை. இப்போ நாலாவது அணியாக சீமான் நிற்கிறாரு. இப்போ விஜய் உள்ள தனியாக வந்தார்னா ஐந்தாவது அணியாக இருப்பார். இதில் ஐந்துன்றது நம்ம ஒரு வரிசைப்படுத்துகிறோம். ஓட்டு வீதத்தில் வீதத்தில் எப்படி வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக, பிஜேபி, நாம் தமிழர், சீமான், விஜய் தெரியாது, இப்படி தான் இருக்குது. இப்போ தனியாக அஞ்சாவதாக நின்று சீமான் மாதிரி இன்னொரு மூணு எலெக்ஷனில் வந்து நம்ம அடுத்த ஒரு 15 வருஷத்துக்கு இப்படியே நின்று நம்ம வளர்த்து கொண்டு போகிறதா, இல்லை டப்புன்னு ஏதாவது ஒன்று கொண்டு வந்து பண்ணுறதானால் விஜய்யுடைய அந்த அரசியல் தொலைநோக்கு பார்வை அவர் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதை பார்த்தா அவர் அடுத்த 15 வருஷத்துக்கெல்லாம் பொறுமையாக இருப்பார்லாம் தோணலை. ஆமாம், கண்டிப்பாக 2026 தவறுனா 2031, 2026 கணிசமாக ஒரு இடத்துல வந்து ஓ விஜய் இல்லாமல் அரசியல் ஒன்று அவர் கிங்காக இருக்கணும் இல்லை கிங் மேக்கராக இருக்கணும், இந்த ரெண்டுக்குள்ளே ஒன்று கனெக்ட் பண்ணுறார். அவர் கிங்காக வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு, ஏன்னா சடார்னு வந்து திமுக அதிமுக ஓட்டு எல்லாம் வந்து அப்படியே சாஞ்சிரும்னு சொல்ல முடியாது. கிங் மேக்கராக வரலாம். விஜய் இல்லாமல் ஒரு கூட்டணி அரசு இங்கே தமிழ்நாட்டில் வந்து திமுகவோ அதிமுகவோ இல்லாத ஒரு அரசு வரணும் அப்படின்னா விஜயுடைய கட்சியுடைய துணை இல்லாமல் வர முடியாதுன்னா அந்த கிங் மேக்கர் பொசிஷனுக்கு வந்துடுறாரு. இப்போ சீமானும் விஜயும் வந்து பொதுவாக சீமான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் மற்ற எந்த கட்சியோடையும் வந்து கூட்டணி அவர் கூட்டணி வைக்க மாட்டார், அவங்கள பாராட்டி பேச மாட்டார். அவர் ஒரு தனி பாணியில் போவார். ஏதோ ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி என் வழி தனி வழின்னு தான் போவார். அது அவருடைய ஸ்டைல். அது அரசியலில் வந்து இது வரைக்கும் அவருக்கு வெற்றியை கொடுத்ததா வேண்டிய வெற்றியை கொடுக்காமல் விட்டுதா அது வேறு விஷயம். அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெருமையாக நினைக்கிறார் அது. ஆனால் இப்போ அவர் போய் விஜயோட பேசுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அடுத்த கட்டத்துக்கு தன்னுடைய சிந்தனையை மாற்றிக்கொள்ள சீமான் தயாராகிவிட்டார். ஒரு பக்கம் விஜய் என்ன பார்க்குறாரு அப்படின்னு அதனால தான் சொன்னேன், திமுகவோட நிச்சயமாக சேர மாட்டார். திமுகவில் சேர்ந்தால் விஜய் வந்து என்ன ஆவார்? அவரும் அறிவாலயம் வாசலில் போய் தானே உட்காந்துருக்கணும். அவருக்கு அப்படியே ஆசை, அதுக்காக போகிறாரு. அதுக்கு பேசாமல் ஒரு படத்துக்கு 100 கோடி 200 கோடி வாங்குறாரு, வாங்கிட்டு இன்னொரு 4 படத்தில் நடிச்சிட்டு போகிறத விட்டுட்டு அறிவாலயம் வாசலில் போய் உட்காரதுக்கு அவர் வரப்போகிறாரு? இல்லை. அதிமுகவோடு சேர்றதுக்கு ஒன்றும் பெரிய வாய்ப்புகள் இல்லை இப்போ அதிமுக இருக்கிற சூழ்நிலையில். பிஜேபியோடு சேருவாரான்னா சேரலாம், சேருவார், சேரலாம்ங்கிறத எப்படி வச்சு சொல்கிறோன்னு நெத்தியில் போட்டு வச்சுட்டார். அந்த நெத்தியில் போட்டு வச்சது வந்து பிஜேபி கூட சேர்வதற்கான வாய்ப்புகள்னு எடுத்துக்கலாம் நீங்கள். இல்லை அதை தாண்டி இந்து வாக்குகளை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது, ஏன்னா அவரே வந்து ஜோசப் விஜய்ங்கிற பெயரை பயன்படுத்தியிருக்காரு, கிறிஸ்தவருங்கிறத வந்து அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அவர் கிறிஸ்தவரை அடையாளப்படுத்திக்கிட்டார், ஒன்றும் தப்பில்லை. ஆனால் அது வந்து அவரை தனிப்படுத்தி விடக்கூடாது அரசியலில். இந்துக்கள் வாக்கு வந்து விழாமல் போயிடக்கூடாது. அவருடைய ரசிகர்கள் இந்துக்கள் இருக்காங்க, சிறுபான்மையினர் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அப்போ அந்த இந்துக்கள் வந்து ஓ இவர் வேற அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாதுன்றதுக்காக இவர் வந்து அந்த பொட்டு வச்சுருப்பார். ஸோ ஒன்று பிஜேபியோட அலையன்ஸுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சி பண்ணலாம், இல்லை அவ்வளோ தூரம் போகாமல் அதுக்கு முதல் ஸ்டெப்பு பிஜேபியா இல்லையா, அப்புறம் இந்து வாக்குகள் எனக்கு முக்கியம், இந்து வாக்குகள் எனக்கு ஊந்துருச்சுன்னா அப்புறம் பிஜேபி வேணுமா வேண்டாமாங்கிறத அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கணக்கில் தான் அந்த பொட்டு. இல்லைன்னா இவ்வளோ நாள் பொட்டு வைக்கலையே விஜய். இதுக்கு முன்னால் சினிமாவில் வரும்போது எல்லாரும் எல்லா விதத்துலேயும் வேஷங்களும் போடுறாங்க, அது வேறு விஷயம். சினிமாவில் நிறைய பஞ்சு டயலாக் சொல்கிறாங்க, அதெல்லாம் நிஜ வாழ்க்கையில் நடக்குமா? 5 ரூபாய்க்கு அவரே பேசியிருக்காரு டாக்டரு மருத்துவம்னு. 5 ரூபாய்க்கு அதாவது டாக்டர் எங்கேயோ மூலையில் ஒருத்தன் நாட்டில் ஒரு ஆள் இருப்பான், அவனும் பேர் தெரியாமல் இருப்பான். அது யதார்த்தத்தில் சொல்கிறோம் நம்ம. அப்போ அந்த வகையில் விஜயும் சீமானும் வந்து பேசியிருக்காங்கன்னா இது ரொம்ப ஆட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். வித்தியாசமான ஒரு ரெண்டு பேர் வந்து சந்திச்ச மாதிரி இருக்குது, சந்தித்து பேசியிருக்காங்க. இதில் நீங்கள் அடுத்தது பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு பக்கம் ரகசியமாக விஜய் கட்சியுடன் மார்க்சிஸ்ட் கட்சி பேசி கொண்டிருக்கிறது. விஜயோடு சிபிஐ இல்லை, எம் மார்க்சிஸ்ட், எம். ஏனென்றால் மார்க்சிஸ்டுகள் வந்து இந்த கள்ள விசாரணையில் அவர்கள் வந்து பேசும் இந்த வழக்கமாக அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கும்போது அப்படியே அடங்கி போய் அது வந்து அது என்ன பண்ணுவாங்க அவங்க அப்படி முட்டு கொடுத்து பேசுறது, அந்த வழக்கமான முட்டு வந்து இந்த தடவை மிஸ்ஸிங். இல்லை முட்டுடைய அந்த ப்ரெஷர் வந்து இந்த தடவை வீரியம் கம்மியாக இருக்கு. மார்க்சிஸ்ட்டு சிபிஐ சொல்லலை, எம்மு கொஞ்சம் விமர்சனங்கள் இருக்குது. ஸோ அப்போ விஜயோடு அவர்கள் பேசுகிறார்கள் அப்படின்னா இதுக்கு அதையும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை விட ஆச்சரியமான இன்னும் உங்களுக்கு தகவல் வேணும்னால்,
ஒரு பக்கம் காங்கிரஸும் வந்து விஜயுடன் வந்து கூட்டணி சேர, அதாவது அவர் பாஜகவோட சேரலை, அவருக்கு சேர விருப்பம் இல்லை. ஏன்னா பாஜகவில் வந்து விஜய்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், மோடி பிரச்சனை இல்லை, மோடி அங்கே இருக்க போகிறாரு. இங்கே வந்து விஜய் வந்து இருந்தார்னா அவர் வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவருக்கு. ஆனால் அதே சமயம் வந்து அண்ணாமலை அவருக்கு பிரச்சனைன்னு சொன்னால், அரசியல் ரீதியில் போட்டியாளர். அண்ணாமலை வந்து அவர் முதல்வர் ஆகணும்னு பார்ப்பாரா, விஜய் முதல்வர் ஆகணும்னு பார்ப்பாரா, சாதாரண ஒரு காமன் சென்ஸு. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு வந்து அண்ணாமலை போட்டியாளர் என்ற வகையில் தமிழ்நாடு பிஜேபியில் இருக்கும்போது பிஜேபியோடு அவர் கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு சொன்னேன், இல்லைன்னு சொல்லலை, குறைவுன்னு சொன்னேன். அப்போது பிஜேபியோட சேரலன்னா இப்போ காங்கிரஸ் ஏற்கனவே செல்லு பிறந்தையை பேசுனதை நினச்சி பாருங்கள், மலரட்டும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி மலர வேண்டும்னாரு, அதுக்கப்புறம் மற்றவர்களை எவ்வளோ நாள் சார்ந்திருக்கணும்னாரு, அப்புறம் வந்து அங்கேருந்து மேலேருந்து கூப்பிட்டு சொன்னோன்னே 25 வருஷம் கூட்டணின்னாரு. நீங்கள் 25 வருஷம் கூட்டணின்னு இப்போ செல்வ பிறந்தகை சொன்னதுனால 25 வருஷம் கூட்டணி வந்துட போதா? ஆனானப்பட்ட திமுகவே ஒரு பீரியடில் வந்து காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து மாறி போய் பிஜேபியோட 99-2004 கூட்டணி வைக்கலையா? பிஜேபி மதவாத கட்சி இல்லைன்னு கலைஞர் பேசலையா? ஆர்எஸ்எஸ் வந்து மிக ஒழுக்கமான சமுதாய இயக்கம்னு கலைஞர் பேசலையா? அப்புறம் 2004 வெளியில் வந்தப்புறம் மறைய பழையபடி பேச ஆரம்பிச்சிட்டாரு. சார், அரசியல் யாராவது அதை பற்றி கவலை, வைகோ பேசாததா திமுகவை வந்து அவர் கொள்ளைக்காரர் இவர் கொள்ளைக்காரர்னு ஸ்டாலின் ஒருமையெல்லாம் பேசி இப்படிலாம் பேசியிருக்காரு. கமலஹாசன் எடுத்துங்க, ஸ்டாலின் ஏதோ ஒரு வீல்சேரை பற்றி பேசும்போது நான் வந்து கலைஞரை சொன்னதாக நினைக்காதீங்க, கலைஞரை நான் அவமானப்படுத்தி அவதூறாக பேச வேண்டும் என்று நினைத்தால் நான் வீல்சேர் என்று சொல்ல வேண்டியதில்லை, முக ஸ்டாலின் என்று சொன்னாலே போதும்னு பேசியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு எங்கே இருக்கார் அவர்? அறிவாலயத்தில். அறிவாலயத்தில். ஸோ இப்போ அரசியலில் வந்து நேற்று பேசினதுக்கு இன்னைக்கு பேசுன சம்மந்தம் இல்லை, மக்களும் பழகிட்டாங்க, மக்களுக்கு வந்து மறத்து போச்சு. அரசியல்வாதினா இப்படி தான் இருப்பான், ஞாபகம் மறதி, ஞாபகம் மறதின்னு சொல்லலாம். நான் அதை வந்து என்ன சொல்றதுன்னா, மறதி இல்லை மறத்து போச்சு, மறத்து போச்சு. ஆமாம், அதாவது இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் பேசுகிறாங்க, காங்கிரஸ் வந்து 25 வருஷம் கூட்டணினா என்னங்க, அப்படி மிஞ்சி போனால் செல்வ பிறந்தகே வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போகலாம், இல்லை செல்வ பிறந்தகை எடுத்துகிட்டு ஒரு மாணிக் தாக்கூரையோ இல்லை வேற ஒரு எக்ஸோயோ ஜோதிமணியோ இல்லை யாராவது ஒருத்தரை வந்து அதாவது அணுக்கமாக போகக்கூடிய இவிகே சிலங்கோனை போட மாட்டாங்க, அவர் திமுகவோட கொஞ்சம் இணக்கமாக இருக்கிறவர். அப்படி இல்லாத கார்த்தி சிதம்பரத்தை போட்டு போகலாம், எத்தனையோ பேரை போட்டு போகலாம். திமுகவோட கருத்து வேறுபாடுகளோட கார்த்தி சிதம்பரம் இருக்காரு. அது அது முக்கியம் யாருங்கிறது முக்கியம் இல்லை, காங்கிரஸில் வந்து அந்த தலைவர்னால பெரிய வாக்கு வங்கி வரல, அது செல்வ பிறந்தையாகட்டும் கே எஸ் அழகிரி ஆகட்டும் கார்த்தி சிதம்பரம் ஆகட்டும் அவங்களால இல்லை, திமுக வாக்கி வங்கி காங்கிரஸுக்கு போகுது, யாரோ தலைவராக இருக்காங்க மேலேருந்து சொல்லி. ஸோ அப்போ செல்வ பிறந்தகை இருந்தால் செல்வ பிறந்தகை மாற்றிக்கிட்டாருன்னா ஸ்டேட்மெண்ட்டாக, இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட்டை மாற்று, இல்லை செல்வ பிறந்தகையை மாற்று, அவ்வளோதானே காங்கிரஸில். ஸோ இது ஒரு பக்கம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் வந்து நீங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த தடவை இந்த விஷசாராயத்தில் வந்து இறந்தவர்கள் வந்து 100% வந்து அதில் 99% பறையர் இனத்தை சேர்ந்தவர்கள், ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்தவர்கள். அவர் ஒடுக்கப்பட்ட இனத்தின் ஒரு தலைவராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு தான் அவர் அரசியல் செய்கிறார். இப்போ போராட்டம்னு ஒன்று பண்ணுறாரு, போராட்டம் பண்ணுறது கூட எல்லோரும் வந்து இது வந்து இது ஒரு கண் துடைப்பு, சும்மா பேருக்கு வந்து நீனா இறந்து போனதெல்லாம் அவங்க இதாதிகாரங்க, ஆனால் ஒடுக்கப்பட்டவங்க, ஆனால் வந்து நீங்கள் ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஃபார்மாலிட்டின்னு. ஆனால் கொஞ்சம் உத்து கவனிச்சிங்கன்னா அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இந்த டாஸ்மாகில் என்ன நடக்குதுதான், பூரண மதுவிலக்கு வேணுங்கிறார். பூரண மதுவிலக்கு அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர்றது வந்து அவ்வளோ சாத்தியமான விஷயம் இல்லை, இருந்தாலும் அது கேட்கும்போது இப்போ பாமகவும் அதான் கேட்குறாங்க. பாமக ரொம்ப வருஷமாக கேட்டுட்டு இருக்காங்க பூரண மதுவிலக்குன்னு. பூரண மதுவிலக்கு கொண்டே வர முடியாதுங்கிறது நான் சொல்லலை, ஒரே நாளில் கொண்டு வர முடியாது, படிப்படியாக தான் கொண்டு வர முடியும். ரைட். அப்போ அதை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறார், அந்த டாஸ்மாகில் சாராயத்துலலாம் வந்து சீலை உடைச்சிட்டு கள்ள சாராயத்தை ஊற்றி திருப்பி சீலை மூடி கொடுக்குறாங்கன்னு இது வரைக்கும் வேறு எந்த அரசியல் தலைவரும் இதை பேசலை. திருமாவளவன் பேசியிருக்காரு. இது நடக்கலை அவர் பொய் சொல்கிறாருன்னு நான் சொல்லலை, இது நடக்குதுன்னு வெளியில் அரசு புரசலாக தகவல்கள் இருக்கின்றன அதை பற்றி. ஆனால் வந்து எந்த அரசியல்வாதியும் ஈவன் அண்ணாமலை கூட இதை பேசலை, எதிர்பார்க்கக்கூடிய எடப்பாடியோ அண்ணாமலையோ கூட இதை பேசலை, இல்லை சீமானோ கூட இதை பேசலை. இது யார் பேசுகிறாங்க, கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் பேசுகிறாரு. அப்போது அந்த திமுக விசிக அந்த இந்த இதில் வந்து தொடர்பில் வந்து ஒரு உறவில் வந்து ஒரு விரிசல் இருக்குது.
விரிசல் ஆரம்பிச்சிருச்சு. இந்த விரிசல்லாம் வந்து எதேச்சியாக வர விரிசலாக இருக்காது. திருமாவளவனும் ஒரு மூத்த பழுத்த அரசியல்வாதி, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அதுடைய தாக்கம் என்ன இருக்கும்னு அவருக்கு தெரியும். அந்த வகையில் அவரும் வந்து ஆக இப்போ கம்ப்ளீட்டாக ரீஅலைன்மெண்ட் வர மாதிரி தெரியுது தமிழ்நாட்டு அரசியலில். சரி, இதுக்கு என்ன இன்னொரு காரணம் கேட்டிங்கன்னா, திமுகனா ஒரு அலர்ஜி வந்துருச்சு. நம்ம அங்கே தான் இறுதியாக வர வேண்டியிருக்கு. திமுகனா ஒரு அலர்ஜி. ஏன் அலர்ஜி? நம்பர் ஒன், இப்போ வந்து இவ்வளோ நாள் இருந்தது போக மோடி இப்போ புதுசாக மறுபடியும் ஆட்சிக்கு வந்த பிறகு, நேற்று முந்தா நேற்று பார்த்திங்கன்னா அந்த 4730 கோடி மண்ணில் அளவு பண்ணாங்க. முன்னாலேயே அந்த இஸ்ரோவுடைய சேட்டலைட்டு மூலமாக எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் கூட பார்த்தீங்க 490 ஏக்கரில் இது இடி வந்து அதிகாரபூர்வமாக நேற்று முந்தா நேற்று தகவல் கொடுத்துருக்கு. இது வரைக்கும் முன்னால் பத்திரிகை தகவல்கள் யூடியூப்பில் நீங்கள் பேசுனீங்க, நான் பேசுனேன், இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது இடியிலேருந்து அதிகாரபூர்வமாக தகவல் என்ன சொல்கிறாங்க, 490 ஏக்கரில் எடுக்க வேண்டிய மண் கணக்கு காமிச்சிட்டு 2500 ஏக்கரில் எடுத்திருக்காங்க மணல். 400,000 யூனிட் எடுத்ததாக கணக்கு காமிச்சிட்டு சுமார் 2,800,000 யூனிட் மணல் எடுத்திருக்காங்க. எவ்வளவு பங்கு? 7 பங்கு. 36.45 கோடி தான் அரசுக்கு வருமானம். ஆனால் 4730 கோடி ரூபாய் வந்து தனியாருக்கு, தனியார்னா மணல் கடத்தல்காரர்களுக்கு அவமானம். 36 எங்கே இருக்குது, 4730 எங்கே இருக்குது பாருங்கள். இப்படி யார் சொல்கிறா? இடி 10 கலெக்டரை கூப்பிட்டாங்க. அதில் வந்து கலெக்டர்லாம் வந்து சம்மன் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்ட தமிழ்நாடு அரசு, எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைன்னு சொல்லிட்டு கலெக்டரை கூப்பிட்டா கலெக்டர் போய் எனக்கு தெரியாது தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு வர வேண்டியதுதான். நீங்கள் அவன் போகக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அப்போ வந்து அவன் போனால் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற பயத்தை இவர்களாக வெளிப்படுத்தி கொண்டார்கள். அது அந்த கேஸ் தள்ளுபடி ஆயிடுச்சு. இந்த 10 கலெக்டரை கூப்பிடக்கூடாது விசாரிக்கக்கூடாதுன்றது கேஸ் தள்ளுபடியாகி அதில் வந்து 5 மாவட்டத்தில் வேறு வேறு பீரியடில் கலெக்டராக இருந்தவங்களை கூப்பிட்டு அவங்கள்ட்டலாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் திருச்சி, தஞ்சாவூர், கரூர், வேலூர், அரியலூர் 5 மாவட்டத்துலேருந்து அவங்ககிட்ட வாங்க வேண்டிய செய்திகளை வாங்கிட்டாங்க. இப்போ நீ நமக்கு இடி வெளியிட்டிருக்கிற விஷயம் இவ்வளவு, உள்ளுக்குள்ளே யார், எந்த அரசியல்வாதி, என்ன கனெக்ஷன், திருப்பி திருப்பி யார் பேர் வருது? ராமச்சந்திரன், கரிகாலன், ரத்னம், இவங்க 3 பேரும் ஒருக்கொரு நெருங்கின உறவினர் இல்லை க்ளோஸாக இருக்கிறவங்க, இவங்க பேர் தான் வருது. துரைமுருகனோட வந்து ஏற்கனவே 60,000 கோடின்லாம் வந்தது, குடியாத்தம் குமரன் பேசினார், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து மீடியாவில் இருந்தது. இப்போ இடியுடைய அதிகாரபூர்வமான தகவலுக்கு வந்துருச்சு. அடுத்தது இந்த விஷசாராயம். விஷசாராயம் மேட்டர் தான் 65 பேர் போயிட்டாங்க. இது வந்து எல்லாரும் வந்து நான் இவங்க சும்மா வந்து குஜராத்தில் வந்து 2009 நடந்ததுன்னு திமுகலேருந்து பேசியிருக்காங்க. குஜராத்தில் வந்து 2009 சரி, எல்லா இடத்துலையும் வந்து அதுங்க பூர்ண மதுவில் இருக்கும்போது கள்ளசாராயம் வர்றது இயல்பு. இங்கே டாஸ்மாக் இருக்கும்போதே கள்ளசாராயம் வர்றது கொஞ்சம் கூடுதல் பிரச்சனை. அங்கே மூடிட்டால் டாஸ்மாக் கிடையாது, மது சாராய கடை கிடையாது, கள்ளசாராயம் காய்ச்சறது எங்கேயாவது அங்கங்கே காய்ச்சுவான். ஆனால் என்ன பண்ணாங்க, அது உடனே முடிஞ்ச உடனே அது வெளியில் தெரிஞ்ச உடனே ஒரு ட்ராஜடி வந்தது. வந்த உடனே என்ன பண்ணாங்க, இதுக்கப்புறம் வந்து கள்ளசாராயம் காய்ச்சினா தூக்கு தண்டனைன்னு சொல்லிட்டான். தூக்கு தண்டனை, அப்புறம் ஏதோ பெரிய அமௌண்ட்டு 10 லட்சம் ரூபாய் என்னமோ அபராதம்னு போட்டான். இப்போ தமிழ்நாட்டில் நினச்சி பாருங்கள், இந்த கள்ளசாராயத்தில் ஈடுபட்ட எல்லாருக்கும் தூக்கு தண்டனைன்னா ரவுடிகள் பாதிக்கப்படுவார்கள், அதிகாரிகள் பாதிக்கப்படுவார்கள், அரசியல்வாதிகள் யார், ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள், ஒன்று ரெண்டு மற்ற அரசியல்வாதிகளும் மற்ற கட்சி அரசு, இப்போ அதிமுக கூட சுரேஷ்னு ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க, பிஜேபியில் கூட யாராவது சம்மந்தப்பட்டிருக்கலாம் எங்கேயாவது ஒரு மூலையில். நான் பொதுவாக சொல்கிறேன், எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. ஆனால் வந்து குஜராத் மாதிரி தூக்கு தண்டனை இங்கே கொண்டு வர மாட்டாங்க. கொண்டு வந்தால் வந்து அரசியல் கட்சியில் பாதிக்கு மேலே எல்லாமே காலியாகிடும், முக்கால்வாசி, அதுவும் ஆளுங்கட்சி. இப்போது இதை தாண்டி இன்னொன்று ஒன்று வந்து அவ்வளவாக பேசப்படாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. கவனிச்சிங்கன்னா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அந்த எடப்பாடி பீரியடில் அந்த குட்கா அதிகமாக விற்கிதுன்னு சொல்லி, அப்போ விட்ட குட்காவோட இப்போ இந்த மெட்ஸ் அதிகமாக எக்கச்சக்கமாக விதிக்குது, இன்னும் கஞ்சா வித்துக்கிட்டு இருக்காங்க. ஜாஃபர் சாதிக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சதுக்கப்புறமும் அதுக்கு கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் கஞ்சா வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு ஜாஃபர் சாதிக்கில் நூற்றுக்கணக்கில் ஜாஃபர் சாதிக்குகள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் யாருடைய சப்போர்ட்டில் இது செய்கிறாங்க, அது செய்ய முடியுதுங்கிறது யூகத்துக்கு விட்டுருவோம், நமக்கு புரியுது. ஆனால் அந்த குட்காவை எடுத்துகிட்டு போய் சட்டமன்றத்தில் காமிச்சு ஒரு அது ஒரு அரசியல் நாடகம் பண்ணாங்க. அதை வந்து அப்போ எடப்பாடி பீரியடில் வந்து அது தடை செய்யப்பட்ட பொருள் சட்டமன்றத்துக்குள்ளே கொண்டு வந்தாருன்னு போட்டாங்க. இதுக்கு உதாரணம் ஜார்க்கண்டில் வந்து
பணத்தை வச்சு கட்சி மாற்றம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொண்டு பண்ணி அது பெரிய ஒரு பல வருஷங்கள் வழக்காக இருந்தது. அவன் பணம் லஞ்சம் கொடுத்தது ரைட்டாக தப்பானது தனி கேஸு. நீ சட்டமன்றத்துக்குள்ளே அப்படி கேஷை கொண்டு தூக்கி விட்டு எறிஞ்சு காமிச்சது அது தனி கேஸ் ஆச்சு. அதே மாதிரி இந்த குட்கா கேஸு, இவங்க திமுக ஆட்சிக்கு வந்தவொடனே அதை என்ன பண்ணாங்க, இவங்க வழக்கமாக அதை விட்ரா பண்ணுறதுக்கு போட்டாங்க. நேற்று வந்து உயர்நீதிமன்றம் வந்து இதே வேலையாக போச்சு, அவங்க ஒரு கேஸ் போட வேண்டியது, நீங்கள் வந்து அதை விட்ரா பண்ண வேண்டியது, அப்புறம் அவங்க வந்து போட வேண்டியது, இல்லை நீங்கள் போடுற கேஸை அவங்க வந்தால் விட்ரா பண்ண வேண்டியது, இதனை கோர்ட் என்ன பந்தாடும் விடமான்ற அர்த்தத்தில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்குறாரு தமிழ்நாடு அரசு, நாங்கள் விட்ரா பண்ணுறோம் அந்த கேஸை. ஏன்னா அப்போ போட்டது கவர்மெண்ட்டு, அது எடப்பாடி கவர்மெண்ட்டும் ஆமத்தும் தமிழக அரசு, இப்போ தமிழக அரசு அதை நாங்கள் வந்து வாபஸ் வாங்குறோன்றது. நீங்கள் நினச்சாலாம் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டுட்டு நீங்கள் நினச்சா வாபஸ் வாங்க முடியாது, நாங்கள் அதுக்காக உட்கார்ந்து இல்லை, அதை விசாரிக்கணும். அப்போ என்ன சொல்லுது, குட்காவை சட்டமன்றத்துக்குள்ளே கொண்டு முதல்வர் அதாவது அன்றைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் கொண்டு வந்தது அவர் பேர், அவர் பேரிலும் அவரை கூட உள்ளவருங்க பேர்லேயும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, கிரிமினல் குற்றச்சாட்டுகள். இப்போது இதை மாதிரி உள்ள அடுத்த சில மாதங்களில் எல்லோரும் என்ன எதிர்பார்த்ததுன்னா, நான் கூட எதிர்பார்த்தேன்னா ஒரு வருஷம் மோடி அரசு வந்து இந்த ஊழல் சொத்து குவிப்பு எங்கள் தமிழ்நாட்டு வழக்குகளில் ரொம்ப பெருசாக இருக்காது, தடாலடி நடவடிக்கை இருக்காது அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஏன் அப்படி நினச்சேன்னா அவங்க அவங்களுடைய மெஜாரிட்டியை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு டைம். ஆனால் அவர் வந்து அரசியலில் அவங்க வித்தியாசமாக திங்க் பண்ணாங்க, எடுத்தவண்ணியே வந்து இப்போ வந்து திமுக பேரில் வந்து இது பண்ணலைனால் ஒரு வழக்குகள் போட்டு இதற்கு ஒரு மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை என்றால், இப்போ வாங்கின பணம் 1% 2026 வந்து அண்ணாமலையாலோ இல்லை யாராலையுமோ வந்து வாங்க முடியாது. மக்கள் வந்து திமுகவுக்கு ஒரு இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாகத்தான் வந்து மாற்று பிஜேபியை நினைத்தார்கள். அதிமுக இருந்த இடத்தில் ஓரளவுக்கு பிஜேபி வந்து இடத்தை ஈடுகட்டியது அதிமுகவில் உள்ள சில பலவீனங்கள் அவங்களோட சூழ்நிலைகளால். இப்போ அந்த 11-12% வந்து தக்க வைக்கணும்னா இந்த நடவடிக்கையை நிறுத்தாமல் தொடரணும், மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யணும். மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, 390 கோடியில் வீடு கட்டினா இவன் 1000 கோடி இந்த 2000 கோடி அப்படின்னு வரும்போது ஏதாவது அவங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அந்த இதை வந்து நீங்கள் செய்யலைன்னா என்ன, பிஜேபி அவங்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டாங்க, இவங்க காசு கொடுத்துட்டாங்க அவங்க வாங்கிட்டாங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு வந்தால் பிஜேபி தமிழ்நாட்டில் 11%லேருந்து மறுபடியும் 4% போயிடும். இது போகக்கூடாது என்றால் தடாலடி நடவடிக்கை வேணும் அப்படிங்கிற லெவலில் மூவ் பண்ணுறதா தெரியுது. ஸோ இப்போ திமுகவுக்கு நெருக்கடி அதிகம்னா இந்த ஏதோ சொல்லுவாங்க ஒரு கப்பல் வந்து முழுதுன்னா அதிலிருந்து எலிகள்லாம் வந்து தப்பிச்சு ஓடுமா, அது மாதிரி திமுக என்கிற கப்பல் ஒரு கவிழ்ந்து விடும்னு சொல்லலை, கவிழ்ந்து விடுமோ என்கிற ஒரு நிலை வரும்பொழுது கூட்டணி கட்சிகள் மெல்ல மெல்ல திமுகவிலிருந்து தங்களை தூரப்படுத்தி கொள்ளும். ஆக திமுகவிலிருந்து தங்களை டிஸ்டன்ஸ் அதாவது அந்த விலக்கி காமிச்சிக்கிறதுக்கு விசிகாவும் துடிக்குது, காங்கிரஸ் துடிக்குதுங்கிறது செல்வ பிறந்தைய ஸ்டேட்மெண்ட்டாக வந்ததெல்லாம் பார்த்தா தெரிஞ்சு போச்சு. நமக்கு கிடைத்த தகவலாக மார்க்சிஸ்டும் அப்படி இருக்காங்க. விஜய் வந்து இதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ள அவர் முயற்சி செய்கிறார். இப்போ அவர் முடிவு செஞ்சிட்டாரா இவங்க இந்த எல்லா கட்சிகளும் ஒன்றா சேரப்போதா அப்படின்னால் அவருக்கு வந்து பல சவால்கள் இருக்கின்றன, கேள்விகள் இருக்கின்றன. ஒன்று காங்கிரஸ் கூட போனோம் இல்லை பிஜேபி கூட போனோம், ரெண்டும் ஒன்றா போக முடியாது. எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, அண்ணாமலை அவர்கள் ஒரு படித்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து வந்தவர், அவர் மூலம் விஜய் அவர்கள் சேர்வதற்கான சாத்தியக்கூறு எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சீமான் தான் அதிக அளவில் பேசப்படுறது, அதை தாண்டி அண்ணாமலை அவர்கள் ஏன்னா புதுசாக அவரின் அரசியல் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு அரசியல் ஒன்று வரல, அவரோடு சேர்வதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? குறைவுன்னு சொல்கிறேன். ஏன் குறைவுன்னு சொல்கிறேன்னா, விஜய் வந்து தமிழ்நாட்டின் முதல்வராக வேண்டும் என்பது தான் அவருடைய கனவு, அவருடைய திட்டம். அதே திட்டத்தில் தான் அண்ணாமலையும் செயல்படுகிறார். ரெண்டு பேரும் காம்படிட்டர், போட்டியாளர். அப்போ ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்தால் யார் முதல்வர் யார் துணை முதல்வர், நம்ம சும்மா ஒரு பேச்சுக்காக அந்த கூட்டணி ஒன்றா சேர்ற மாதிரியும் அந்த கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ஒரு யூகத்தில் சொல்கிறது. அப்படி நடந்தால் யார் முதல்வர் யார், ஏங்க இதே பிரச்சனையினால தானே அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் ஈகோ கிளாஷ் வந்ததுனால தானே அந்த கூட்டணி சேரவும் போச்சு. அப்போ பிஜேபிக்கும் தமிழ்நாட்டில் அண்ணாமலை என்று ஒரு அந்த ஃபிகர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு அந்த முதல்வர் எண்ணம் இல்லை ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணம், தமிழ்நாட்டுடைய பிஜேபி தலைவராக மத்தியில் வந்து அண்ணாமலை தான் தொடர்வார் என்று சொல்லிவிட்ட பிறகு விஜய் அவரோட கூட்டணி சேர்ந்து செகண்ட் பார்ட்டியாக இருக்க விரும்ப மாட்டார். அவர் எங்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு பார்ட்டியாக இருக்கணும்னு விரும்புவார்.
அதாவது முதன்மையில் அல்லது முன்னணியில் இருக்கணும்னு, அந்த கூட்டணியில் கூட்டணி தலைமையில் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. அண்ணாமலையோட சேரும்போது கூட்டணி தலைமை விஜய்க்கு வந்து பாஜக விட்டு கொடுக்குமா? இல்லை, அதே கேள்வி சீமானோட வரும்போது சீமான் விட்டு கொடுப்பாரா? சீமானுடைய நிலைமை வேற, பிஜேபியோட நிலைமை ஏன் வேறன்னு சொன்னால், மத்தியில் ஆட்சியில் இருக்கிறார்கள். அது ஒரு வித்தியாசமான பிரஸ்டீஜ் இஷ்யூ. சீமானோட வரும்போது சீமான் நாளைக்கு வந்து ஆட்சியில், அதாவது கூட்டணியில் வந்துட்டு நாங்கள் ஆட்சியில் பங்கு பெறல, வெளியிலிருந்து ஆதரவு தருவோம்னு சொல்லலாம். அது எல்லாமே அந்த சீட்டு எண்ணிக்கையை பொறுத்து இருக்கு, அதாவது ஜெயிக்கிற சீட்டு எண்ணிக்கையை பொறுத்து. கணிசமான சீட்டு வாங்கினா விஜய் முதல்வர், சீமான் துணை முதல்வரான்னு கேட்டால் நீங்கள் உடனே சீனியராக இருக்கிற சீமான் வந்து எப்படி ஒத்துப்பாருன்னு கேட்பீங்க. ஏன்னா கட்சித் தலைவராக இருந்துட்டு அவருக்கு வேணுங்கிற ஒருத்தர் வந்து துணை முதல்வராக போட்டுறாரு. ஒரு உதாரணமாக சொல்கிறேன், இப்போ இது சோனியா காந்தி என்ன பண்ணுறாங்க, ஏங்க மன்மோகன் சிங்னு ஒருத்தர் 10 வருஷம் பிரைம் மினிஸ்டராக இருந்தார், அவர் வந்து சாப்பிட்றத தவிர வேறு எதுக்கும் வாயை திறக்கல, அவர் வாயை அப்படி திறக்கணுன்னா அங்கேருந்து சோனியா காந்திக்கிட்டேருந்து ஆர்டர் வந்தால் மட்டும் வாயை திறந்தார். பேருக்கு தான் இவர் பிரதமர். உண்மையில் யார் வந்து ஆட்டி வைத்த பிரதமர் யார்? சோனியா காந்தி. இது உலகுக்கே தெரிஞ்ச விஷயம். சோனியா காந்திகிட்ட பிஏ இருந்த சஞ்சய் பாருவே இது புத்தகமாக போட்டிருக்காரு. எல்லா ஃபைலும் வந்து சோனியா காந்திக்கு சம்மந்தமே இல்லாமல் அவங்களுக்கு வரும், அவங்க பார்த்து பென்சிலில் வந்து மார்க் பண்ணி இது முடிவுன்னு சொல்லி அனுப்புவாங்க. அவர் போய் ரப்பரில் அழிச்சிட்டு ஒரு அதை பேனாவில் மன்மோகன் சிங் எழுதி போடுவார், இது வேணும் வேண்டாம் இந்த ப்ராஜெக்ட்டு இப்படி இப்படின்றத சஞ்சய் பாருன்னு சோனியா காந்திகிட்ட, அதாவது மன்மோகன் சிங்கிட்ட பிஏவாக இருந்த பிரதமர் அலுவலகத்தில் இருந்த சஞ்சய் பாரு ஓய்வு பெற்றதுக்கப்புறம் எழுதியிருக்காரு. இது நடக்கும் சாத்தியம் ஒரு தேசிய அளவில் நடக்கும் என்றால், மாநில அளவில் வந்து நான் ஒரு யூகத்திலையும் உதாரணத்திலையும் சொல்கிறேன், சீமான் வந்து கட்சித் தலைவராக இருந்து கொண்டு தன்னுடைய பிரதிநிதி ஒருத்தரை வந்து துணை முதல்வராகவோ சில அமைச்சர்களாகவோ வைக்கிறதுக்கு ஏன் கூடாது? நீங்கள் ரெண்டு பேரையும் வந்து முதல்வர்னு பார்க்கும்போது தானே அந்த சீனியாரிட்டி மற்ற ஈகோ கிளாஷ் வருது. பட் இதில் சீமான் வந்து ஓரளவுக்கு வந்து இத்தனை நாளாக வந்து தனியாக நின்று அவரால் வந்து தைரியத்தை சாதிக்க முடிஞ்சு, துணிச்சலை காமிக்க முடிஞ்சதே தவிர சீட்டு எதுவும் பெற முடியல. அப்போ வந்து அடுத்த கட்ட நகர் இப்படியே போச்சுன்னா எல்லோரும் வந்து சோர்ந்து போய் போயிடுவாங்கன்ற ஒரு நிலைமை இருக்குது. பாஜகவுக்கு அந்த நிலைமை இல்லை. தமிழ்நாட்டில் பாஜக 4% வாங்கினாலும் சரி, 40% வாங்கினாலும் சரி, மத்தியில் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ஒரு பலம் இருக்குது, பின்னால் பேக் சைடு சப்போர்ட் இருக்குது. அப்போது என்னுடைய கணக்கில் விஜய் சீமான் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதோடு ஒரு மார்க்சிஸ்ட் கட்சி சேரலாம், பாஜகவோட ஒரு தொடர்பு வச்சுக்க வேணான்னு சப்போஸ் விஜய் வந்து திராவிடம், ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து பிஜேபினா உடனே இந்த பக்கம் திராவிடம், அது வந்து தேசியம்னு அவங்க சொல்லுவாங்க, இல்லை சனாதனம்னு சொல்லலாம், இது திராவிடம். ஸோ அந்த வகையில் வரும்போது பிஜேபி வேண்டாம்னு நினச்சாருனா காங்கிரஸோடு சேரலாம். ஏன்னா காங்கிரஸோடு சேரணும்னா ஒன்றும் பெரிய தேசிய கட்சி, இந்தியாவின் கிராண்ட் ஓல்டு பார்ட்டி, சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி அப்படின்னு ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா போதும், முடிஞ்சு போச்சே, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் அரசியலில் ஒன்றும் இல்லையே. ஸோ ஆக விஜயை சுற்றி 2026 தேர்தல், அதாவது அவரை சுற்றி கிரகங்கள் மாதிரி வரப்போகுது. எந்தெந்த கிரகம் வந்து அந்த 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 பாதையில் விஜயுடைய வட்ட அரசியல் வட்ட பாதையில் போய் சேரப்போகுதுன்னா, இப்போதைக்கு அதாவது விஷயம் வெளியில் வர்றது வந்து சீமான் இந்த காரில் போயிட்டு வந்தாருன்னு சொன்னது, மார்க்சிஸ்ட் ரகசியமாக பேசிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறாங்க திமுக கூட்டணியில் விசிக்க, இதெல்லாம் வந்து இருக்குது. காங்கிரஸ் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து விஜய் வந்து ரெண்டு பக்கமும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கார். நீங்கள் நெத்தியில் பொட்டு வச்சதுனால அவர் பிஜேபி ஆதரவாளர் ஆகிடுவார்னு சொல்ல முடியாது, அது இந்து வாக்குகளுக்காக. பிஜேபி மட்டும்தான் இந்து வாக்குகள் வாங்கணும்னு அர்த்தம் இல்லையே. அப்படி பார்க்க போனால் பிஜேபி வந்து எல்லா இந்து வாக்குகளையும் வாங்கியிருந்தால் 350-400 சீட்டு வாங்கியிருக்கணுமே இந்தியாவில். ஸோ இந்து வாக்குகள் வாங்கணும் போது ஏன் காங்கிரஸுக்கு இந்து வாக்குகள் கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, அது ஒரு ஓரளவுக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் வரலாம்ங்கிறது உண்மைதானே தவிர, காங்கிரஸ் வந்து இந்து எதிர்ப்புன்னு அப்படி பார்த்துறா, இவங்க சனாதன எதிர்ப்புன்னு சொல்கிற மாதிரி காங்கிரஸில் பேசுகிறது இல்லை. ஆக காங்கிரஸ் அல்லது பிஜேபி ஒரு பக்கம், விசிக்க மார்க்சிஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காரு விஜய், சீமானோட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பேசிக்கிட்டு இருக்காரு. திமுகவோட அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, திமுகவிலிருந்து மெதுவாக கூட்டணி கட்சிகள் தங்களை விலக்கி கொண்டிருக்கின்றன. அது எதை காட்டுதுன்னா, திமுகவுக்கு அடுத்த சில 6 மாதங்களில் ஏற்படக்கூடிய நெருக்கடி, திமுக தலைவர்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடி அப்படி வரும்போது நான் அந்த பக்கம் இருந்தால் நமக்கு அரசியல் என்றாலே லாபம் தானே, லாபம் கருதி தானே, சுயலாபம் கட்சிக்கு லாபம், தலைமைக்கு லாபம் தானே. அந்த வகையில் ஆட்சி
மாறுமா அப்படின்னா கேட்டேன்னா, நீ கண்டிப்பாக இப்பொழுதைக்கு காட்சிகள் மாறுகின்றன, இது ஆட்சி மாற்றத்துக்கு வழி செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய யோகம். ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பயில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.